ஃபைனலி நான் இங்கே பினாங் வந்தாச்சு. இங்கே ஹோட்டல் ஆங் பிங் இங்கே தான் தங்கியிருக்கிறேன். இப்போது நான் ஒரு ரூம் டூர் மாதிரி காட்டிடுறேன். காட்டிட்டு பைக் ரெண்டு எடுக்கணும், அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. நல்லாயிருக்கு இந்த ஊர். இது வந்து பினாங்கன்றது வந்து ஹெரிட்டேஜ் சிட்டி, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம நடந்து சுற்றி அதிகமாக வரத்துக்கு நம்ம அழகாக டூ வீலர் எடுத்துக்கிட்டு சுற்றணும் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு வந்து தேர்ட் ஸ்டோப் இந்த இடத்தோட இது ரிசப்ஷன் அண்டு எல்லாமே தான். இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர் போகணும். ரூம் நம்பர் 320. இதுதான் நம்ம ரூம். போட்டுட்டு சாவி போட்டா இது டாய்லெட்டு அண்டு நம்ம இருக்கிறதுக்கு எவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசெல்லாம் நமக்கு ஆனால் ஒரு ஆள் தான். பெட்டு ஓகே. அப்புறம் ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்கேன் அண்டு டிவி, ரெண்டு வாட்டர் பாட்டில் அண்ட் டபுள்ஸ் அண்ட் சோப்ஸ். இது இதோட வியூ, ரூமோட வியூ. நான் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பைக் ரெண்ட் எடுக்க போகிறேன், அப்போ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக என்னென்னா நம்மளால் நடந்து சுற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 days இருக்குது. எது வந்தாலும் நம்ம டூ வீலர் எடுத்துக்கிட்டு இந்த ஊரே ஒரு நல்ல அழகாக இருக்குது. ஒரு ஹெரிட்டேஜ் சிட்டி, எல்லாமே ஓல்டு பில்டிங் மட்டும்தான் இங்கே இருக்குது. நிறையா இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா இருக்குது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான என்ன வரணும்னு ரொம்ப நாள் எய்மு. எப்போவுமே மிஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த வாட்டி மிஸ் ஆகலை பினாங். இப்போ ஃபைனலி பினாங் வந்தாச்சு. அவங்களும் நம்ம ஊருக்கார தான் கடை வச்சுருக்கோம். அப்படி அவர்கிட்ட தான் ரெண்ட் எடுக்கிறேன். நம்ம ஊர் ஃபுட்டு இருக்குது அதிகமாக. நம்ம தமிழர்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மசூதி எல்லாம் இருக்குது. இங்கே தான் மோட்டர் பைக் எடுக்கிறேன். இதுதான் அந்த கடை. நான் உள்ளே போய்ட்டு மற்றதெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம எடுக்கக்கூடாதுல்ல. அதனால் இங்கே தான் வந்தாச்சு. வண்டி ரெண்ட் எடுத்தாச்சு. இப்போ ஹெல்மெட் எடுக்கணும். ஹெல்மெட்டும் எடுத்தாச்சு. வண்டி ஏதோ இருக்குது வெளியே. இப்போ இந்த வண்டி தான் 4370. இந்த வண்டி தான் எடுக்கிறேன். எடுக்கிறது முன்னாடி கொஞ்சம் அப்படியே வண்டியை என்னென்ன டேமேஜ் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம வாடகை எடுத்தோன்னா அதை அழகாக நம்ம பார்த்துருவோம் என்ன டேமேஜ் இருக்குது என்ன ஏதுன்னு.